வணக்கம் நண்பர்களே, கேத்திஸ் லைஃப் ஸ்டைலில் நான் உங்கள் கேத்யின்ஜோஸ். இன்னைக்கான நம்ம சேனலில் என்ன வீடியோ போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வெட்டிங் டே ப்ளாக் தான் நான் போட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான வெட்டிங் டே மாதிரி தான் எங்களுக்கு இது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து கோவிட் டைம் தானே, நாங்கள் ஜாஸ்தியாக கோவிட் டைம் தான், இப்போவுமே அந்த பேண்டமிக் இருக்குது. பட் வந்து லாஸ்ட் டைம் நாங்கள் சரியாக செலிப்ரேட் பண்ணல. ஸோ இந்த டைம் கொஞ்சம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கிராண்டாக பண்ணலாமேன்னு சொல்லிட்டு, அது ஒரு விலாகாக போடலாமேன்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். விலாகில் வந்து நாங்கள் சர்ச்சுக்கு வந்து கேக் எல்லாத்துக்கும் தரலாம். அந்த மாதிரி பர்த்டே, வெட்டிங் ஆனிவர்சரி இந்த மாதிரிலாம் நாங்கள் தருவோம். ஸோ அந்த மாதிரி கேக் தரலான்னு சொல்லிட்டு கடையில் வாங்க வேண்டாம், ஸ்பெஷலாக நம்மளே செய்யலான்னு சொல்லிட்டு நானே வந்துட்டு கேக் செஞ்சேன். அது ஒரு 3-4 times அளவுக்கு செஞ்சேன். ஏன்னா என்னோடது பெரிய அவன் கிடையாது, சின்னது தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 3-4 times ஒரு 3-4 lead வச்சு எடுத்தோம். அதே மாதிரி நாங்கள் ஒரு ஆர்ஃபனேஜ் போயிருந்தோம், அது ஷேர் பண்ணியிருப்பேன். அப்புறம் என்னோடய ரொம்ப 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 ஸ்பெஷல் தலப்பாக்கட்டி, அங்கே போய் அந்த பிரியாணி சாப்பிட்டா தான் எந்த ஃபங்க்ஷனுமே எங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபங்க்ஷனாக நாங்களும் வீட்டில் செய்வோம், பட் வந்துட்டு அக்கேஷ்னலாக நாங்கள் அப்படி போவோம். அந்த ஒரு மொமெண்ட்ஸ், அந்த ஒரு வீடியோலாம் இது நான் ஷேர் பண்ணியிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணி. நான் வந்து கேக் பண்ணிகிட்ருக்கேன். நார்மலான கேக் தான், வானிலா எசன்ஸ் ஊற்றி நார்மலான கேக், ஸ்பாஞ்ச் கேக் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆஃபன் வந்து நாங்கள் அடுத்த நாள் வெட்டிங் ஆனிவர்சரினா முந்தின நாளே நாங்கள் நைட்டு டின்னர் கொடுக்கறதுக்காக பிளான் பண்ணி கிளம்பினோம். சரி, கேக்கெல்லாம் செஞ்சுட்டு கிளம்பலான்ட்டு ஒரு 3-4 times வச்சு வச்சு எடுத்தால் தான் எனக்கு அது கரெக்டாகும். ஏன்னா மெம்பர்ஸ் ஜாஸ்தியாக இருக்காங்க இல்லையா சர்ச்சில், அதனால் சரி கேக்கெல்லாம் செஞ்சுட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டு ஆர்ஃபனேஜ் கிளம்பிட்டோம். நாங்கள் ஃபஸ்ட்டே புக் பண்ணிட்டேன். உங்களுக்கு யாருக்கா தேவைப்பட்டால் அந்த ஆர்ஃபனேஜ் பாருங்கள், தாம்பரமில் தான் இருக்குது. உங்களுக்கு அந்த நம்பர்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பாருங்கள். ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. நாங்கள் எப்போவுமே வந்து வருஷம் நாங்கள் பண்ணுவோம். பையன் பர்த்டே, எங்கள் வெட்டிங் ஆனிவர்சரி, எங்கள் பர்த்டே எதுவாக இருந்தாலும் நாங்கள் அவங்களுக்கு பண்ணுவோம். அதுதான் லைஃப்பில் பெரிய பிளஸ்ஸிங் இல்லைங்களா, அதனால் நாங்கள் அது கண்டிப்பாக பண்ணுவோம். இப்போ நாங்கள் வந்து ஈவினிங் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். ஏன்னா குழந்தைங்க சீக்கிரம் சாப்பிட்ருவாங்கன்ட்டு. அவங்களுக்காக பிளஸ் பண்ணி ப்ரே பண்ணும்போது என் கண்ணிலேருந்து தண்ணியே வந்துடுச்சு. அவ்வளோ நல்லா டச்சிங்கான மொமெண்ட்டாக இருந்துச்சு. இங்கே என் பையனோட எல்லோரும் செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரே சேட்டுக்கார பையனாக இருக்கான்னு சொல்லிட்டு சரின்ட்டு அவனோட சேர்ந்து செல்ஃபி எடுக்கிறாங்க. ரொம்ப கிராக்கி பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்துக்கும் சாக்லேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். டின்னர் வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது, அவ்வளோ நல்லா ப்ரொவைட் பண்ணாங்க. நல்ல நல்ல ஐட்டம்ஸ் தான் வந்து போட்டிருக்காங்க. இப்போ அதெல்லாம் டிஸ்பிளே வரும் பாருங்கள். லட்டு, ஸ்வீட்ஸு, சப்பாத்தி, குருமா, இட்லி, சாம்பார், சட்னி, இந்த மாதிரி நல்லா குழந்தைங்களுக்கு நல்லா சர்வ் பண்ணி நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. நம்ம கையாலே கூட நம்ம சர்வ் பண்ணலாம், இல்லை நீங்கள் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு கூட நம்ம வந்துக்கலாம். நல்லா இருந்துச்சு அந்த நாள் வந்து, ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் பையனை வச்சு நான் எல்லாத்துக்கும் சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். குழந்தை என் பையனுக்கு எனக்கு ஆசை வந்து இப்போ இருந்தே அவனுக்கு இதெல்லாம் நம்ம பழக்கி விடணும், எல்லாமே நம்ம கையில் தானேங்க இருக்குது. ஸோ இப்போ இருந்தே வந்து நம்ம அதெல்லாம் பழக்கணும்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு சின்னதுலேருந்தே இந்த ஹேபிட் கொண்டு வந்துட்டேன். அவன் நல்லா என்ஜாய் பண்ணான், அவங்களோட சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணான். கிளம்புறதுக்கு கூட அவனுக்கு மனசு வரல, அந்த அளவுக்கு அவன் நல்லா ஹாப்பியாக இருந்தான்.
இங்கே ஸ்நாக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஃபுல் டே மீல்ஸ் கூட நம்ம அந்த மாதிரி பிளான் கூட எடுத்துக்கலாம். வெறும் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் மாத்திரம் இல்லாமல் ஃபுல் டே நம்ம இது பண்ணுற மாதிரி டொனேட் பண்ணுற மாதிரி கூட நம்ம அந்த ஸ்கீம் கூட எடுத்துக்கலாம். குழந்தைங்க நல்லா பராமரித்தாங்க, நல்லா ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க, அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது இது எல்லாமே நம்ம விருப்பம்தான். நம்ம எந்த விஷயத்தில் டொனேட் பண்ணுறோமோ நல்லாயிருக்கு. அவ்வளோதான், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் டின்னர் எல்லாம் சர்வ் பண்ணிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். நாங்கள் அப்படியே வெளியவே எங்கேயாவது டின்னர் சாப்பிட்டுட்டு போயிடலாம். ஏன்னா அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் கேக் மட்டும் ஒரு ஒன்ஸ் அ டைம் வச்சு எடுக்கணும், அதனால் அங்கே போனால் டைம் இருக்காதுன்ட்டு நாங்கள் வீட்டிலையே வெளியவே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. கொடுத்த சாரி, அதுலேருந்து எனக்கு ஆசையாக இருந்துச்சு நீ கட்டணும்னு, அதனால கட்டினேன். என் ஹஸ்பண்ட் வந்து இது ஒரு குர்தா, இன்னொரு ஒரு குர்தா எடுத்து கொடுத்தாரு. டி நகரில் தான் நாங்கள் எடுத்தோம். இதுதான் இதோட ஃபுல் வியூ. இப்போ இதை போட்டுட்டு தான் நாங்கள் மதியானம் லஞ்சுக்கு போகிறோம். எங்கே போகிறோம் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். வாங்க வாங்க போகலாம். பக்கத்தில் தான் ரெஸ்டாரண்ட் இருக்குது, அதனால் பைக்லேயே போகலான்னு போயிட்டோம். செம பசி, அதுவும் என் ஹஸ்பண்ட் தலப்பாக்கட்டி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதுமே செம பசி ஆயிடுச்சு. சரின்ட்டு பையனுக்கு மட்டும் ஜூஸ் எடுத்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் தலப்பாக்கட்டிக்கே. அங்கே போயிட்டு சாப்பிட்டுக்கலான்ட்டு பையனுக்கு வந்து வீட்டில் எல்லாமே செஞ்சு வச்சுட்டு தான் வந்தேன். நாங்கள் கொஞ்சம் ஏர்லியராக போனனால அவனுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் மீதி கொஞ்சம் கொடுத்துட்டு ஜூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே போனால் மெனுவெல்லாம் சூப்பர் சூப்பராக இருந்துச்சு, நல்லா எல்லாமே நல்லாயிருக்கும். தலப்பாக்கட்டி ஸ்பெஷல் தானே, பிரியாணி, ஜிகர்தண்டா அதெல்லாமே. ஸோ நாங்கள் வந்துட்டு நல்லா ஃபுல்ஃபில்லாக சாப்பிட்டுட்டு அங்கே போயும் அவனை ரைம்ஸ் போட்டு உட்கார வச்சாச்சு. இல்லாட்டி பையனை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஏறி குதிக்க பார்ப்பான், இறங்க பார்ப்பான். சரி ரைம்ஸ் போட்டு உட்கார வச்சிட்டோம். ஆர்டர் பண்ண மெனுவெல்லாம் வந்துருச்சு. வாழையில விரிச்சிட்டு டக்கு டக்குன்ட்டு சுட சுட மட்டன் பிரியாணி, சால்னா சிக்கன், பெப்பர் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாங்கள் தவா ஃப்ரை மாதிரி பிபிக்யூ மாதிரின்னு நினைக்கிறேன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். தென் அதுலேயே வந்து எக் வந்து உங்களுக்கு அதிலே வந்துடும். மற்றபடி எல்லாம் ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. பிரெயின் ஃப்ரை ஆர்டர் பண்ணார் என் ஹஸ்பண்டோட ஃபேவரட், அது எங்கே போனாலும் அந்த பிரெயின் ஃப்ரை ஆர்டர் பண்ணிடுவார். ஸோ அது எல்லாமே நல்லா ஃபுல்ஃபில்லாக சாப்பிட்டோம் அன்னைக்கு. என்னைக்காவது ஒரு நாள் வந்து இந்த மாதிரி சாப்பிட்றதுல தப்பே கிடையாது. ஃபைனலி ஜிகர்தண்டாவோட முடித்தோம். சிரிப்பு, மதுரை ஸ்பெஷல் ஜிகர்தண்டா சூப்பர் ஜம்மியா இருக்கு. தலப்பாக்கட்டி வந்தா மறக்காம இது எல்லாரும் ட்ரை பண்ணிட்டா போறோம். எந்த ஊர் தலப்பாக்கட்டிமா? மண்டலூர். மண்டலூர். அவ்வளோதான், ஃபைனலி ஜிகர்தண்டா, அப்புறம் குலாப் ஜாமுன் அவர் ஆர்டர் பண்ணியிருந்தாரு, அதெல்லாத்தையும் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு சும்மா வண்டி எடுத்துகிட்டு வர வரைக்கும் அவனை வச்சு ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம் நாங்கள். அப்படியே அப்புறம் கிளம்பி வந்தாச்சு. அந்த அந்த ஒரு நாள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த ப்ளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த காணொலியை காணும் வரை என்னோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.